ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சி 75 வருஷம் ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்ம வந்து அந்த வல்லரசு அப்படிங்கிற நிலையை வந்து அடையவே கிடையாது. த ஸ்டேட் ஆஃப் டெவலப் அப்படிங்கிற டெவலப்டு அப்படிங்கிற ஸ்டேட் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ அப்படிங்கிற அந்த வல்லரசு அப்படின்னா என்ன, நம்மகிட்ட இல்லாததெல்லாம் இந்த யூஎஸ்ஏ, அமெரிக்கா, நெக்ஸ்ட் யூகே இவங்ககிட்டலாம் என்ன தான் இருக்குது, அது ஏன் நம்மகிட்ட இல்லை, நம்ம எப்போ வல்லரசை வந்து டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பல விதமான பதில்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் நிறுத்தி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் நிறுத்தி, நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு த வீடியோ. ஒரு நாடு வந்து வல்லரசு அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து டச் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டில் வந்து மூன்று கொள்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, இரண்டாவது பொருளாதாரம், மூன்றாவது ஆர்மி. இந்த மூணுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பாக இருந்ததுன்னா தான் டெவலப்டு, த ஸ்டேட் ஆஃப் டெவலப்டு அப்படிங்கிற அந்த வல்லரசு அப்படிங்கிற நிலைமையை வந்து நம்ம அடைய முடியும். அதையும் தாண்டி அந்த நாட்டோட லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருக்குது, இல்லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருக்குது, அந்த நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது வருடத்துக்கு வருடம் எவ்வளோ வளர்ந்துட்டு போகுது, அந்த நாட்டோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கா இல்லை எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற பல விதமான நெறிமுறைகளை வச்சுனா ஒரு நாடு வந்து டெவலப்டாக இல்லையா அப்படிங்கிறது கண்டறியப்படுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யூகே, சுவிஸ் அப்படிங்கிற இந்த 5 நாடுகளும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டுலேயே வந்து டாப்பாக இருக்கக்கூடியது. ஸோ இதுலேயும் யூகே, சுவிஸ், ரஷ்யா, அமெரிக்கா இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎன்லேயும் இருக்குது. ஸோ யூஎன் அப்படின்னா யுனைடெட் நேஷன். யூஎனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த 5 நாடுகள் யுனைடெட் நேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 5 நாடுகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 நாடுகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டுலேயே வந்து நம்பர் 1 இருக்கக்கூடியது இந்த 5 நாடுகள் தான். டெவலப்டு டெவலப்டுங்கிறையே, அப்படி டெவலப்டுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மேலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து உண்மை தான். அந்த கடன் அப்படிங்கிறது எப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1991 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வந்து வருது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப தலைகளை கீழே போயிடுது. மக்களுக்கு, குடிமக்களுக்கு வந்து எப்படி உதவி செய்கிறது அப்படின்னே தெரியாத நிலைமையில் அரசாங்கம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட நிதி வந்து தேவைப்பட்டிருக்கு. அதனால் அவங்க வந்து யார்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாக கேட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேனிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற IMF அப்படிங்கிற அந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு முன் வருது. எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $7 பில்லியன். அதாவது நம்ம இந்திய மதிப்பின்படி 700,000 கோடி ரூபாய் நிதியாக கொடுக்குது வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மேம்படுத்து, ஸோ அவங்க குடிமக்களுக்கு வந்து கொடுத்த அந்த பந்தயத்துலேருந்து மீடு வந்துச்சு, அது எல்லாமே ஓகே. ஸோ இவங்க ஒருத்தவங்க வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி உதவி செய்யாமல் இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க ஒருத்தவங்க வந்து $7 பில்லியன் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் எந்த ஒரு க்வெஸ்சன் மார்க் இல்லாமல் நமக்கு கொடுத்துருப்பாங்களா, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1991 முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட ட்ரேடு பாலிசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் எதுக்குமே வந்து உள்ள அனுமதி கிடையாது, அதே மாதிரி இம்போர்ட்டுக்கும் அனுமதி கிடையாது. எக்ஸ்போர்ட் வெறுமனே எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ வெளிநாட்டு நிறுவனங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியாத மாதிரி தான் அப்போ வரைக்கும் ட்ரேடு பாலிசி இருந்துச்சு. ஸோ இந்த அமெரிக்கா வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு கண்டிஷனோட பணத்தை கொடுத்துது, நான் வந்து உங்களுக்கு $7 பில்லியன் வந்து கொடுத்துட்றேன், ஆனால் உங்களோட ட்ரேடு பாலிசியில் சம் லிபரைசேஷன் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அதாவது உங்களுக்கு ட்ரேடு பாலிசியில் சில திருத்தங்கள் செஞ்சு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு உள்ள இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் அப்போ வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1991 தான் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போல்லாம் வந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி செக்டர், அப்படி இந்த கார் மேனுஃபேக்சர் செக்டர், ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம். ஸோ இந்த 1991 கொடுத்த நிதி மூலமாக நம்ம நாட்டுக்குள்ளே வந்து கையுன்றிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 700,000 கோடியை இன்ன வரைக்கும் நம்ம நாடு திருப்பி கொடுக்காம தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மேலும் அவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, என்னதான் வந்து டெவலப்டு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருந்தால் தான் வந்து டெவலப் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து நம்ம நாட்டோட ரொம்ப நட்பு நாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி
நம்ம நாட்டோட மிகப்பெரிய மெரிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டோட ஒற்றுமை தான். ஆனால் நம்ம நாட்டோட மிகப்பெரிய டிமெரிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் தான். பாப்புலேஷன் சொன்னதையும் நமக்கு வந்து சைனா தான் ஞாபகம் வரும். சைனாலாம் என்னதான் நம்ம நாட்டோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. உலக பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, இரண்டாவது இடத்துல இருக்கிறது சைனா. ஆனால் நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறத அடித்து மேலே வந்துடுறாங்க. ஆனால் நம்மளால் அதை வந்து பாப்புலேஷனை குத்தம் காட்டி நம்ம வந்து இன்ன வரைக்கும் பொருளாதாரத்தில் நம்மளால் மேல் வர முடியல. ஸோ நம்ம நாட்டில் பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் பொருளாதாரம் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரம் மேலே வந்துருச்சு, ஆனால் நம்ம நாட்டோட பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது. சரி ஓகே, இதையெல்லாம் தாண்டி நம்மளோட நல்ல நட்பு நாடு எது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்குது, டெவலப்டு கண்ட்ரியாகவும் இருக்குது. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நான்காவது இடமும் ஐந்தாவது இடத்துலையும் இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரியாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இல்லாததெல்லாம் என்ன அமெரிக்காட்டு இருக்குது, அவங்க எப்படி டெவலப்டு ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி எடுத்துக்கோமே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நிலப்பரப்புலேருந்து வரலாம். ஸோ நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 98 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸோ அமெரிக்காவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32,87,000 சதுர கிலோமீட்டர். ஸோ சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை காட்டிலும் அமெரிக்கா முதல் இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாப்புலேஷன், அதாவது சாரி வேர்ல்டு பாப்புலேஷனில் இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், 135 கோடி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன். ஆனால் அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா, 32.5 கோடி. ஸோ அவங்க தான் ஸோ நம்மளோட சரி பாதியோட அதிக கம்மியான ரிலேட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட பாப்புலேஷன் இருக்குது. சரி ஓகே, ஒரு நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட டெவலப்பிங் ஸ்டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ தெரியுமா, 1,600,00,000 கோடி. ஆனால் நம்ம இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி வந்து 238 லட்சம் கோடி. அதாவது சரியாக நம்ம நாட்டு உற்பத்தியோட 6% அவங்க நாட்டு உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் முதல் இடத்துலையும் அமெரிக்கா வந்து பார்த்திங்க சாரி இந்தியா வந்து உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்துலையும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டோட கம்பெனி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனிகள் அதிகமாகவே இருக்குது, அதை வந்து பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த உலகிலேயே டாப் மோஸ்ட் கம்பெனிலாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு உலகிலேயே டாப் மோஸ்ட் 500 கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 123 கம்பெனி வந்து அமெரிக்கா சேர்ந்ததாக இருக்குது. ஆனால் வெறும் 7 கம்பெனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்ததாக இருக்குது. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்தால் இந்தியாவில் இன்னும் வந்து அதிக அளவில் டெவலப்டு இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் வந்து அதிகமாகணும். ஸோ அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் நம்ம இன்னும் நிறையாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, இந்தியா வந்து இந்த மாதிரி கடன் வாங்கியிருந்து வேர்ல்டு பேங்கில் வந்து பஞ்சம் வாங்கினப்ப கடன் வாங்கியிருந்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் பஞ்சம் வந்தப்பவும் அமெரிக்காவும் உலக வங்கியில் வந்து கடன் வாங்கியிருந்து வேர்ல்டு பேங்கில் வந்து கடன் வாங்கியிருந்தது. ஸோ அது வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,700,00,000 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக வங்கியிலேருந்து அமெரிக்கா கடன் வாங்கியிருந்தது. இந்தியா கடன் வாங்கின அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 166 லட்சம் கோடி அப்படிங்கிறத நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடிமகனுக்கு சராசரியாக அமெரிக்காவில் 520,000 ரூபாய் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 120,000 ரூபாய் தான் இருக்குது. ஸோ கடன் விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை காட்டிலும் நம்ம வந்து கம்மியான இடத்துல தான் இருக்கும். ஸோ இது ஒன்று தான் பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாட்டோட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட பாவர்ட்டி ரேட் அவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டோட்டல் பாப்புலேஷனில் 11%, அதாவது 3.3 கோடி பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதில் மேஜர் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிறத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்த மக்கள் தொகையில் 23% பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதாவது சராசரியாக 31.5 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இன்னும் பற்றியாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பாப்புலேஷன் அளவுக்கு நம்ம நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இது மூலமாக என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே மிக ஏழை நாடாக இந்தியா அப்படிங்கிறது கருதப்படுது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 31 கோடி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு மேலே போனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு அப்படிங்கிறது வல்லரசு அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லினியர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த பில்லினியர்ஸோட டேக்ஸ் பொறுத்து தான் அந்த நாட்டோட ரெவன்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த பில்லினியர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பில்லினியராக ஒரு மாதத்துக்கு 1 கோடி சம்பாரிச்சா அவங்க வந்து பில்லினியர் ஆகிடுவாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்களோட சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,500 கோடிக்கு மேலே இருந்தால் தான் அவங்க வந்து பில்லினியராக கருதப்படுறாங்க.
ஸோ உலக பில்லினியர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 614 பில்லினியர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக பில்லினியர்ஸ் கொண்ட நாடாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 102 பில்லினியர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 3வது இடத்துல இருக்க அதிக பில்லினியர்ஸ் கொண்ட நாட்டில். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க இவங்கெல்லாம் கட்டுற டேக்ஸ் மூலமாகவும் நம்ம நாட்டோட ரெவன்யூ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட லிட்ரஸி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி தன்மையை குறிப்பிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு நாட்டில் அதிகமான மக்கள் படிச்சிருக்காங்களோ ஸோ அந்த நாடு அப்படிங்கிறது நிச்சயமாக மேலே வளர்ந்துகிட்டே போகும் அப்படிங்களாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட லிட்ரஸி ரேட் எவ்வளோ தெரியுமா? 99%. ஸோ அதாவது அவங்க டோட்டல் பாப்புலேஷனில் 99% பேர் வந்து படிச்சிருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்களோட லிட்ரஸி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் லிட்ரஸி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 74% தான். மீது இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்காம தான் இருக்காங்க. இதே இருந்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்லேயே, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கிற அந்த ஸ்டேட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது. அவங்களும் அப்ராக்சிமேட்டாக 95%க்கு மேலே இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு நார்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து படிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களோட இல்லிட்ரஸியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நம்மளோட லிட்ரஸி ரேட்டை வந்து குறைச்சி, ஸோ 74% பேர் தான் படித்தவர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதையும் மீறி வந்து படித்து மேலே வந்தாங்கன்னா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட மேப்பை வந்து முடிவு பண்ணும். ஸோ மேப் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த நாட்டோட வளர்ச்சியை முடிவு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த நாட்டோட ரோட்வேஸை பொறுத்து இருக்கு. அதே மூலமாக அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68,53,000 கிலோமீட்டருக்கு ரோட்வேஸ் அதிகமாக இருக்குது. இதுலையும் உலகிலேயே ரோட்வேஸ் வந்து அதிக நீளம் கொண்ட ஒரே நாடு அமெரிக்கா தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடுகள் இருக்குது. உலகிலேயே 2வது அதிகம் ரோட்வேஸ் கொண்ட நாடு இந்தியாவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதார நிதியை வந்து குறிப்பிடும். ஸோ அந்த வகையில் அமெரிக்காவில் வந்து எத்தனை ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,080 ஏர்போர்ட்டுகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் 486 ஏர்போர்ட்டுகள் தான் இருக்குது. இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 168 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வெறும் 34 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இருக்குது. ஸோ இதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு பின்தள்ளி இருக்கு. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோட வல்லரசு தன்மை அப்படி இப்படிலாம் இருக்கு இல்லையா பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு ஒரு மேஜர் பங்கு இருக்குது. ஸோ அந்த ஆர்மிக்கும் நம்ம நாட்டோட வல்லரசு தன்மைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய போர்க்கப்பல், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய போர் விமானம், ஸோ இதை பொறுத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்லாம் மாறுபடும். ஸோ அந்த வகையில் அமெரிக்காவில் எத்தனை போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,264 போர் விமானங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கும் வெறும் 2,123 போர் விமானங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 490 போர் கப்பல்கள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வெறும் 285 போர் விமானங்கள் தான் இருக்குது. ஸோ இதனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை காட்டிலும் நாம் வந்து பின்தங்கி இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு நாட்டோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத இந்தியாவில் ஏன் குறையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் இந்தியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட மேக் இன் இந்தியாவுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த வீடு மாதிரி வச்சுக்கலாம். மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது வாடகை வீடு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எவனோ ஒருத்தன் கட்டி விட்டுருப்பான், அதில் போய் நம்ம வந்து மாதம் மாதம் வாடகை கொடுத்துட்டு குடியிருக்கோம். ஸோ நம்ம வீடு மாதிரி நினச்சிக்கலாம், ஆனால் அது வந்து நம்ம வீடு கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் சம்மந்தம். இன்னும் வந்து பார்த்தியா சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட மிகப்பெரிய நிறுவனங்கள் நிறையா நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து இடம் வெடித்து அவங்கயே வந்து அங்கேயே வந்து அந்த மேனுஃபேக்சர்ஸும் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா மக்களுக்கே வந்து வேலை வாய்ப்பும் கொடுப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இந்தியாவிலேயே பண்ணி இந்தியாவிலேயே சேல்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொருளாதாரம் மேலே தானே உங்குது. இதை ஏன் நீ வந்து டிமெரிட் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரைக்கும் இந்தியா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்குது. திடீர்னு வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சண்டை வந்து அமெரிக்கா வந்து இந்தியா நாட்டு மேலே பொருளாதார தடையை போட்டு அவங்களோட கம்பெனி எல்லாமே ரீபேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். ஸோ நிறைய வேலைவாய்ப்பு இழப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கலாம், ஸோ உள்நாட்டு நிறுவனங்களும் அதிகப்படுத்து உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தினா தான் ஸோ மேக் இன் இந்தியாவோட மேட் இன் இந்தியா ரேட் வந்து அதிகமாகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் இந்தியாவுக்கும்
மேக் இன் இந்தியாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்மிக்கும் அந்த நாட்டு வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு தேவையான இராணுவ பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 90% ஆஃப் த பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது, ஸோ சார் இம்போர்ட் பண்ணப்படுது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி அந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து இன்னும் அதிக பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணப்படுது நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய டிமெரிட் அப்படின்னே சொல்லலாம். என்னவா இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு நாட்டுக்கு கையேந்த வேண்டிய நிலையில் தான் நம்ம இருக்கும். ஸோ இதை வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இராணுவ பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கான தரத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் இராணுவ பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு பிடிஓ அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டிலிருந்து அதிக நிதிகள் ஒதுக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அந்த நிதியை வந்து ஒதுக்க முடியாமல் தான் வேற நாட்டுக்கிட்ட கையேந்திட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்ட் அப்படிங்கிற அந்த நிலையை வந்து நம்மளால் அடைய முடியும். ஸோ நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியா வந்து வல்லரசு ஆகணும் அப்படின்னா இந்த நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாண்டி மேலே வரணும். ஸோ பாவர்ட்டி ரேட்டு, லிட்ரஸி ரேட்டு, ஸோ இது எல்லாமே தாண்டி நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா தான் அந்த வல்லரசு அப்படிங்கிற அந்த நிலையை வந்து நம்ம அடைய முடியும். ஸோ இந்திய பொருளாதார கழகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வல்லரசு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அடையிறதுக்கு இன்னும் 50 வருடங்கள் ஆகும். இது வந்து 2020 இல்லையா, 2017 அதாவது 2070 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வல்லரசு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொருளாதார ரிசர்ச்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகாமல் உள்நாட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள், ஸோ நம்மளால் முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது, நமக்கும் நம்ம நாட்டில் நிறையா டேலண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் நிறையா டேலண்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து போனவங்க தான். இன்னும் சொல்லணும் சொல்ல அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை, இன்னும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து போய் அவங்க நாட்டை வளர்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம நாட்டிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகணும், நம்ம நாட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட் வந்து க்ரோத் ஆகணும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதிகமாச்சுனா தான் நம்ம வந்து அந்த பல்லர்ஸ் அப்படிங்கிற தன்மை வந்து அடைய முடியும். ஸோ 2070 வரைக்கும் தள்ளி போகாமல் ஸோ நம்ம முயற்சி செய்தோம்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வல்லரசு அப்படிங்கிற தன்மையை அடைய முடியும். ஸோ ஐயா அப்துல் கலாம் அவர்களோட கனவை வந்து நிச்சயமாக நினைவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குடுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு டக்குன்னு இந்த டைத்துக்குள்ளே இந்தியா வளர்ச்சி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து சொல்லிடுங்க கமெண்ட்டில். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்வியூஸுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, முதல்ல வந்த மாதிரி ஏன் இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறதில்லை அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்வியூஸை நோக்கி அடுத்த கட்டம் வந்து போகிறோம். ஸோ நாளைக்கு கூட ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே பார்க்க முடியும், இல்லை அப்படின்னாலும் நாளானிக்கு காலையில் நிச்சயமாக அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ், ஸோ நிறைய பீப்புள்ஸை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல பரிசனமும் கேட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமைங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம எங்கே இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டு பண்ணை, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்டிசைடு கம்பெனி, ஸோ இந்த மாதிரி நிறையா இடங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ போகிறோம். ஸோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டை நீங்கள் வந்து கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதை பார்த்துட்டு நாளைக்கு கேட்க போகிற இன்டர்வியூவில் நான் நிச்சயமாக அந்த கேள்விகள் கேட்பேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நம்பி மட்டும்தான் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஸோ நிச்சயமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கும் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.